ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம நைட்டு டின்னர் எங்கே சாப்பிட வந்திருக்கோம்னா, ஸ்ரீ முருகப்பா செட்டிநாடு மெஸ். இது எங்கே இருக்குன்னா, தூத்துக்குடி பழைய பஸ் ஸ்டாண்ட் சைடில் வந்து அந்த ஏரியாவில் வந்து இருக்குதுங்க. இப்போ நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கிறோம்னா, நாட்டுக்கோழி பிரியாணி. நல்லா அப்படியே வந்து லெக் பீஸோடு வச்சுருக்கிறாங்க பாருங்கள். அது பார்க்குறக்கே ஏதோ கன் ஷேப்பில் இருக்குது. அப்படி எடுத்து அப்படி மொத்தமாக வச்சு கடித்தா அப்படி பீஸ் அப்படி உறிஞ்சி வருது பாருங்கள். அவ்வளோக்குள்ளே சாஃப்டாக நல்லா வேக வச்சுருக்குறாங்க. குக்கரில் வச்சுருப்பாங்களா இல்லை எப்படி தம் போட்டாங்களான்னு தெரில, பட் நல்லா சாஃப்டாக இருக்குது. பட் பிரியாணியுடைய அரிசி தான் வந்து அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டு இல்லைன்னா ஓப்பனாக சொல்லணும்னா. பட்டு சிக்கன் வந்து நாட்டுக்கோழி ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் அந்த அரிசி வந்து கொஞ்சம் அவங்க அந்த பதம் வந்து கொஞ்சம் சோறு குழஞ்ச மாதிரி ஆயிடுச்சுது. மற்றபடி ஓகே, சாப்பிடலாம். அதுக்கப்புறம் சைட் டிஷ் என்னென்னா, மட்டன் சுக்கா. சுக்கா வந்து டேஸ்ட் நல்லா இருக்குதுங்க. பட்டு பார்த்தோன்னா கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தியாக ஊற்றுன மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஆயில் கம்மியாக வந்து நம்ம வந்து இருந்தால் வந்து ஹெல்த்து பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ரொம்ப நல்லது அது. இதான் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கிரேவியும் ஊற்றியாச்சு. கிரேவியை ஊற்றிட்டு அப்படியே பிரியாணி அடிப்போம். அதுக்கப்புறம் தயிர் பச்சடி. தயிர் பச்சடி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் இன்றைக்கி நைட் உள்ள சாப்பாடு. நமக்கு டின்னர் சாப்பிட்டாச்சுது. நம்ம சேனலில் வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சாப்பிட்டு வெளியே வந்துட்டோம். ப்ளீஸ் பி ஸ்டே கனெக்டட் வித் அவர் சேனல். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோஸ் போட போட உங்களுக்கு இம்மிடியட்டாக வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நம்ம சேனலும் படிப்படியாக வந்து குரோ ஆகும். ஓகே, தேங்க்யூ.